நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்பூர் மாவட்டம் நொச்சிப்பாளையம் பகுதியில் கடந்த 17ஆம் தேதி என்று முட்புதர் ஒன்றில் அழகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது. வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய வீரபாண்டி போலீசார் சடலத்தின் அருகில் கிடந்த செல்போன் மற்றும் அடையாள அட்டையை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினார்கள். இறந்து கிடந்தவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 49 வயதான ரவீந்திரதாஸ் என்பது உறுதி செய்யப்பட்டது. அதே பகுதியில் அறையெடுத்து தங்கி திருப்பூரில் வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது. அவரது செல்போனை ஆய்வு செய்ததில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த 20 வயதான சுபாஷ் என்பவருடன் அடிக்கடி பேசி வந்துள்ளார். சுபாஷ் அதே பகுதியில் உள்ள வேறொரு வணிக நிறுவனத்தில் பணியாற்றியும் வந்துள்ளார். சுபாஷை பிடித்து போலீசார் விசாரித்த போதுதான் ரவீந்திரதாஸ் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. சுபாஷும் ரவீந்திரதாஸும் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரே நிறுவனத்தில் பணியாற்றியும் வந்துள்ளனர். நண்பர்களான இருவரும் தன்பால் ஈர்ப்பாளர்கள் என்பதால் நெருங்கி பழகியும் வந்துள்ளனர். காதலர்களாக இருவரும் அடிக்கடி ஊர் சுற்றி உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே ரவீந்திரதாஸுக்கு வேறொரு ஆண் நண்பருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷ் அடிக்கடி ரவீந்திரதாஸுடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதியன்று இருவருமே நொச்சிப்பாளையம் அருகே உள்ள முட்புதர் அருகே சந்தித்து தனிமையிலும் இருந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் ஆண் நண்பர் தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டும் உள்ளது. அப்போதுதான் ஆத்திரத்தில் சுபாஷ் ரவீந்திரதாஸை தலையில் அடித்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர்.